இப்போ தடுப்பூசி முகாம் நடந்திருக்கேன் வந்திருக்கேன் அதை டீட்டெயில் சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ இந்த கோவிட் தடுப்பூசி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் போடப்பட்டு வருகிறது. இது குறித்த நிறைய விளம்பரங்களும் நமக்கு தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் பேனர்களிலும் நிறைய கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து தானாக முன்வந்து விருப்பப்பட்டு போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு 70% மக்கள் ஏற்கனவே போட்டு விட்டார்கள். இதில் வந்து இந்த தடுப்பூசி போடக்கூட தயங்கக்கூடிய ஒரு 30% மக்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 4 மாதங்களாக நம்ம இந்த தடுப்பூசி ஊக்குவிப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். புதுச்சேரியிலும் காரைக்காலிலும், புதுச்சேரியில் வந்து ஸ்காட் என்கிற நிறுவனமும் காரைக்காலில் ஹோப் நிறுவனம் மூலமும் இந்த ஊக்குவிப்பை செயல்படுத்தி வருகிறோம். இதில் இந்த 2 பகுதிகளிலுமே தன்னார்வலர்களை நியமித்து வீடு வீடாக சென்று மக்களை ஊக்கப்படுத்தி அவர்களது அச்சத்தை நீக்கி தடுப்பூசி மையத்திற்கு அழைத்து வரும் பணியை இந்த தன்னார்வலர்கள் செய்கிறார்கள். அதே போல் பெண்கள் வந்து இந்த பொது இடத்திற்கு வந்து தடுப்பூசி போடுவதற்கு தயங்குவதனாலே அந்த மகளிர் தினத்தில் பெண்களுக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமான ஒரு தடுப்பூசி முகாமாக இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நிறைய பெண்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள். அதே போல் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இந்த மார்ச் 8 இருக்கக்கூடிய அந்த அகில உலக பெண்கள் தினத்தை ஒட்டி 10 நாட்கள் கழித்து நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் வந்து நிறைய பெண்கள் ஆர்வமாக முன்வந்து போட்டுக்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி வந்து கோத்ரேஜ், ஸ்வஸ்தி, கோவிட் ஆக்ஷன் கொலாப் மற்றும் புதுச்சேரி அரசு, ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய ஊக்குவிப்பு மட்டும்தான் இந்த இலவச ஊக்குவிப்பு நம்முடையது. இதில் போடக்கூடிய தடுப்பூசி எல்லாம் அரசாங்கத்தினுடையது தான். அதனால் பல்வேறு துறைகளும் இணைந்து தான் இந்த செயல்பாட்டை செய்கின்றோம். யார் யார் கலந்துக்கிட்டோம் இதில் வந்து காரைக்கால் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் திருமுருகன், மாவட்ட வேலைவாய்ப்பு முன்னாள் அலுவலர் கீதா அவர்கள், ஃபிட்கார்ட்டினுடைய மாநில செயலாளர் சிவகுமார் அவர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து தனலட்சுமி அவர்கள், அதே போல் இப்போ காரைக்கால் மேடு PSCனுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் லக்ஷ்மி அவர்கள், இன்னொரு அடிஷ்னல் மெடிக்கல் இன்சார்ஜ் அவர்கள் திரு ராஜு முத்துசாமி, நம்முடைய காரைக்காலினுடைய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தமிழ்வேலன் அவர்கள், அதே போல் இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே சிறப்பாக செய்ய முழு ஒத்துழைப்பை அளித்து கொண்டிருக்கக்கூடிய டெப்டி டைரக்டரான டாக்டர் சிவராஜ்குமார் அவர்கள், அதே போல் நம்முடைய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையினுடைய அலுவலர் சத்யா அவர்கள், அனிமல் ஹஸ்பண்டரியினுடைய ஜாயிண்ட் டாக்டர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆகிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹோப் நிறுவனத்தினுடைய நிர்வாகி மேரி விக்டோரியா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நன்றி சார். நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. இல்லை, இந்த மகளிர் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வருது போகுது, பட் இந்த ஆண்டு வந்து அது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து இது எப்போவுமே மெமரபிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து தடுப்பூசி முகாமோடு சேர்ந்து இந்த மகளிர் தினத்தை வந்து நம்ம இந்த ஆண்டு வந்து கொண்டாடிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் லேட்டாக கொண்டாடினாலும் நமக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைஞ்சது. இந்த மகளிர் தின விழாவை வந்து எங்களுக்கு சிறப்பாக நடத்துறதுக்கு காரைக்காலில் சப்போர்ட்டிவாக இருக்கிற கோத்ரேஜ் நிறுவனத்துக்கும் ஸ்வஸ்தி அமைப்புக்கும் எங்களோட ஹோப் நிறுவனத்தோட சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வந்து அவங்க தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் இருந்தாங்கன்னா கட்டாயம் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு பெண்ணும் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். தைரியமும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கே நிச்சயம் உதவும். ஸோ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் குட் நேம் சொல்லுங்கள். பிரியதர்ஷினி. உங்கள் நேம்? ஜனனி. இப்போ மகளிர் தின சிறப்பு தடுப்பூசி போட்டிருக்காங்க. போலீஸ்லேருந்து, மகளிர் போலீஸ்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. அந்த தனிப்பட்ட கருத்தில் கேட்டிருப்பீங்க, நீங்களும் ஊசி போட்டிருப்பீங்க. உங்களோட இந்த மகளிர் தினமாக நல்வார்த்தைகள் பேசுங்க மக்களுக்கு. இந்த தினத்தில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டது ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க, அது வந்து ஒரு நல்ல மோட்டிவாக இருந்துச்சு. ஊசி போடாதவங்களும் இந்த நாளில் எல்லாருமே போகணும் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருக்கோம். போலீஸ் நாங்கள் மேடமை மீட் பண்ணியிருக்கோம். நிறைய இதுமாரி அவங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போகணுன்றது. எல்லாருமே மறக்காமல் வந்து ஊசி போகணுன்றதை நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம். சரி, இந்த உணவுப் பொருட்களாக நிறைய ஒரிஜினல் என்ன சொல்லிட்டு ஒரு விவரம் ஒருத்தர் பேசினார், அதில் உங்களுக்கு இன்னும் பிடிச்ச டாபிக் என்ன கொஞ்சம் சொல்லுங்கள். டீ தூள் சம்மந்தமாக பேசினாங்க. அது வந்து இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. அவர் சொல்லும் போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாமான்னு எங்களுக்கு தோணுச்சு, ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருந்ததுனால அவர் பேச முடியல. அவர் இன்னொரு தடவை மீட் பண்ணி அவர்கிட்ட இல்லை டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். இந்த 18 வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணுங்க, பண்ணக்கூடாது, அதுக்கு எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ண அவசரம் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்.
அது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உமன்னாக இருந்தால் பொண்ணா அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம வெளில வந்துடுறோம். அது தெரியும் போது தான் நம்ம இன்னும் அலர்ட்டாக இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியுது எல்லா இடத்துலையுமே. அதனால் எல்லாருமே கட்டாயமாக பெரிய பிள்ளைங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. எல்லா ஏஜில் உள்ள பசங்களும் குழந்தைங்களும் பசங்க பையன் எல்லாருக்குமே இதை வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சால் அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, பசங்களுக்கும் சொன்னால் மட்டும்தான் பசங்க எப்படி நடந்துக்கணுன்றது எல்லாமே தெரியும். இந்த மகளிர் போலீஸ் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க தெரியுமா, வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏமாற்றி வெளியில் பையன் வந்துட்டு அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ண மேட்டர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யாருமே செய்யக்கூடாதுன்னு உங்கள் வார்த்தைகளாக சொல்லுங்கள், யாருமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. கேர்ள்ஸுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு விளையாட்டமாக இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இருக்காங்க, போக போக அவங்க தெரிஞ்சுக்கணுன்றது என்னோடய ஆசை. அதுவும் இல்லாமல் இதை பற்றி நிறைய பேர் சொல்லணும். இதை பற்றி இதுமாரி அன்சேஃபாக இருக்குன்றத சொல்லணும். சேஃப்டி மெஷர்மெண்ட்டு இப்படிலாம் இருங்க அப்படின்றத சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் தனிப்பட்ட ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து நிறைய பேர் பேசினாங்க, போலீஸ் மேம் பேசினாங்க, அப்புறம் நிறைய பேர் பேசினாங்க, எல்லாமே எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இது வந்து காலேஜில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிராமத்துலேயும் போய் சொன்னால் அங்கே உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அங்கே வில்லேஜில் உள்ளவங்களுக்கு தெரியாது, நிறைய வில்லேஜில் உள்ளவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ படிக்க போகாமல் வீட்டில் கூட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னால் இன்னும் நடக்குது, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. அதை வந்துட்டு சின்ன சின்ன கிராமத்தில் போய் இதை மாதிரி மோட்டிவேஷனாக ஸ்பீச் பேசுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கூட சொன்னாங்க சார். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்தில் போய் சொன்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே உள்ள பசங்களுக்கும். எங்களுக்கு நாங்கள் வெளியில் வரோம், எங்களுக்கு தெரியுது, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் 11th 12th கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் போய்ட்டு இந்தமாதிரி அவேர்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். தைரியமாக இருக்கணும் பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும். நானும் காலையே 8 மணிக்கு வந்து வீட்டுக்கு 8 மணிக்கு தான் போவேன். எல்லாருமே வந்து பசங்க நம்மளை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் பயம் இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ரீசெண்டாக எனக்கு நடந்துச்சு, அதை டக்குன்னு வீட்டில் சொல்லிடணும். நம்ம அதை சொன்னால் தான் வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் நமக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாமல் பயத்தை போக்கி வீட்டில் நமக்கு என்ன நடக்குதோ, டே டு டே என்ன நடக்குதோ அது வீட்டில் சொன்னால் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ. காலேஜ் நேம் சொல்லுங்கள், ரெண்டு பேருமே சொல்லுங்கள். எங்கள் காலேஜ் உமார் டெக்னிக் காலேஜ் காரைக்கால். மாம் நேம்? எங்கள் மேம் நேம் வந்து நான் இசி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். எங்கள் மேம் வந்து கிருத்திகா மேம், பாக்கியலட்சுமி மேம், பானுப்பிரியா மேம், கீதா மேம், எல்லாருமே நல்லா நடத்துவாங்க. இந்த காலேஜில் வந்து படித்தா இன்டர்வியூ இல்லாமல் வேலை இல்லாமல் யாருமே வெளில போக முடியாது. இந்த செகண்ட் கூட நீங்கள் இந்த மந்த்லேயே எண்டில் 3rd இயர் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு சொன்னால் எங்கள் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காலேஜ் இந்த காலேஜில் வந்து சேரும் போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த காலேஜ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த காலேஜ் சேர்ந்தது நினச்சி பெருமையாக இருக்குது. எங்களுக்கு ஒன்று சொல்லு, இந்த காலேஜ் இருக்குதுன்னே யாருக்குமே தெரியல. இதில் வந்து கம்மியான பசங்க தான் சேர்றாங்க, நிறைய பேர் வந்து சேரும். சின்ன காலேஜாக இருக்குது, அதனால் வந்து எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சார் டெல்கா சார் ஆகட்டும், விமலன் சார் ஆகட்டும், பிரின்ஸிபல் ஆகட்டும், ராஜபலன் சார் ஆகட்டும், எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. எங்களுக்கு இன்றைக்கி கூட 1st April வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெசியூம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருமே தைரியமாக ஸ்பேஸ் பண்ணி இந்த காலேஜ்க்கு வந்து சூஸ் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயமாக தான் இருந்துச்சு, இத்தலோன் காலேஜில் என்ன கற்றுக்க போகிறோன்னு. இங்கே வந்து அந்த காலேஜோட அவ்வளோ பெரிய காலேஜில் படித்ததோட இங்கே கற்றுக்கிட்டது தான் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ் காரைக்கால் மேலில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள். ஏ சார்பும் என் காலேஜ் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, சூப்பர். ரெண்டு மணி நல்லா பேசுகிறீங்க, பேச மாட்டேன் பேச பட்டி மட்டும் நடத்துகிறீங்க, உங்களுக்கு வேறு அளவில் பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஸ்வரி. என் பேர் கௌதமி. ஹோப் என்ஜோவில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள்? என் பேர் கௌதமி, ஹோப் என்ஜோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் என்ஜோனா என்ன சரியா டீடைல்ஸ்? ஹோப் என்ஜோனா சைல்டு லைனு, அப்புறம் வந்து நம்ம மெடிக்கல் லைனில் உள்ளவங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுறதும், அப்புறம் குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. சார் எப்படி எப்படி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் என்ஜிஓ மூலயமா அப்படின்னா, குழந்தைங்க இப்போ படிக்க முடியாமல் கீழ் பண்ணுறதுல இருக்காங்க, இப்போ படிப்பு இதே இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஹெல்ப்பிங் எல்லாமே படிக்கிறது குழந்தைங்களுக்கு. இது இப்போ எங்கள் என்ஜிஓ மூலயமா வேக்சினேஷன் போடுறதுக்கு தயங்கமாக ரொம்ப பயந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து எங்கள் மூலயமா அவங்கள கூட்டிகிட்டு வந்து வேக்சினேஷன் பண்ணுறது தான் இப்போ எங்களோட ஒர்க்கு. உங்கள் சார் நேம், ஹெட் நேம், நேம் என்ன? விக்டர் சார். விக்டர், இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களா? இல்லை சார், நாங்கள் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கோம். காலேஜில் வந்து நாங்கள் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம். சரி, சின்ன ஒரு கேள்வி, குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணுறதாக நான் கேட்குறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு ஆபரேஷன், மெயின் ஆபரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து டொனேஷனாக கொடுப்பாங்க கவர்மெண்ட், அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. 12வது மாதம் அப்ளை பண்ணுறாங்க. இன்னும் 15 நாள் கேப் இருக்குது. 12 மாதம் தாண்டிடுச்சு, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் மாறிடுச்சு.
இருக்கக்கூடிய ஆட்சியில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆட்சி மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சவங்க தான் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டு அவங்க கொடுத்தது வந்து அவருடைய வந்தவங்க தான் உங்களுக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து தோத்துறாங்க அப்ளிகேஷன் கொடுத்தவங்க. ஆனால் அடுத்த கட்டம் போய் கேட்டால் அது அங்கே போயிடுச்சு அங்கங்கே போயிடுச்சு இல்லைங்கிறாங்க. நாளையம் காலேஜ் ரூபா அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஹார்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு 12 நாள் பிறந்த பிள்ளைக்கு இப்போ அந்த இது வரைக்கும் அது அவர் கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால்? ஏன்னா யாராலையும் அதுக்கான ஸ்டெப்பை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவங்க மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மாறியிருக்கு, நீங்கள் சொல்லாமல் ஆட்சி மாறியிருக்கப்போ இருந்தால் அதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா. சார், இதில் வந்து ஆட்சி மாறினது அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து கட்சிக்கோ இதுக்கோ அது சம்மந்தமே கிடையாது. எங்கள் ஹோப் என்ஜிஓவில் நினச்சாங்க அப்படின்னா அவங்களால முடியும் அப்படின்னு நினச்சி எங்கள் சார் பர்மிஷன் கொடுத்தா எங்கள் சாரால் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்குவீங்க? இறங்கி தான் சார் செஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் கொரோனா வேக்சினேஷன் போடுறது ஃபீல்டு ஒர்க் இறங்கி தானே சார் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சி இருக்குமோ நாங்கள் செய்வோம், ஆட்சி மாறினா எங்களை செய்ய முடியும். இல்லை சார் அப்படி இல்லை. எங்கள் சார் இப்போ நீங்கள் கேட்டிங்கனாலே பாண்டிச்சேரி பேசி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுவும் கல்வி இதாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். நீங்கள் இப்போ கேட்குறங்கிறப்பறம்ல அவங்க வந்து எங்கள் சார் அணுகுனாங்கன்னா சாரால் ட்ரை பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேம்மா, அப்போ நிறைய பேர் வந்து பேப்பெலாம் பேசுனாங்க, மேடம்லாம் பேசுனாங்க, உங்க அது சில கருத்துக்கள் சொல்லுங்களேன். சார் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து இதுதான் சொன்னாங்க, சட்டத்திட்டங்கள் அப்புறம் பொருள் எப்படி வாங்குறது அதை பற்றியும் உமன்ஸ்க்கான இது சப்போர்ட்டிவ் என்ன இருக்குது கவர்மெண்ட் பேஸில் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருப்பாங்க குழந்தைங்க. மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோ சட்டத்தை பற்றி அவங்க இப்போ சொன்னாங்க. ஆனால் இங்கே உள்ள உமன்ஸ் காலேஜில் யாருக்குமே ஸ்போர்ட்ஸ் கோனா அப்படின்னா என்னன்னே தெரியல. அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா பெண்களையும் குழந்தைகளையும் நல்லா பாதுகாக்கணும் அதுக்கான சட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சட்டம் வந்து ரொம்ப சிவியராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து இங்கே இந்த உமன் காலேஜுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், நிறைய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இப்போ மகளிர் தினம் சிறப்பு முகமாக தான் வச்சுருக்கீங்க, மகளிர் தினத்தை பற்றி ரெண்டு வார்த்தை எல்லா மகளிரும் இப்போ பார்த்துருப்பாங்க சார். மகளிர் தினம்னாலே பெண்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. அப்புறம் அப்போ மகளிர் தினம் எதுக்காக கொண்டாடினாங்கிறதையும் மக்கள் மறந்துட்டாங்கங்கிறதுக்காக அதை தெளிவுபடுத்துறதுக்கும் பெண்கள் நினச்சா எல்லாமே சாதிக்க முடியும் அதுக்கான வழிகாட்டிகளும் அதுக்கான துணையும் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்த தான் எப்போதுமே மகளிர் தினம் கொண்டாடுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா. வணக்கம் பாப்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாப்பா நற்பேவி. உங்கள் பேர்? தீபா சார். சார் பேர் சொல்லியிருந்தாங்க பட்டியில். ஓகே சூப்பர். இப்போ மகளிர் தினம் அதுமா தடுப்பூசி முகாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய பேசியிருந்தாங்க மக்கள்லாம், பெரிய விஐபிலாம் வந்து பேசியிருந்தாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்களும் கேட்டிருந்தீங்க. அவங்களோட நீங்கள் என்ன மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க அந்த தனிப்பட கருத்தை சொல்லுங்கள். வைக்கணும் சொல்லு. அது வந்து எல்லாருமே அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது அதை பற்றி எல்லாமே நல்லது தான் சொல்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போகிறதுனால நிறையா இப்போது கொரோனா எல்லாமே கம்மியாக இருக்குது, அதனால் அதை பயப்படாமல் எல்லாருமே போடலாம். நிறைய பேர் பயந்துட்டு போடாமல் தான் இருந்தாங்க, அதனால் எல்லாருமே இப்போ பயப்படாமல் போடலாம். இப்போ காலையிலேருந்து நீங்கள் இங்கே சார்லாம் வந்து பேசினாங்களே, அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? எல்லாம் சொன்னது எல்லாத்தையும் எல்லாமே நல்லதாக தான் சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது. நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசலாமா? பேசுங்க சார். நாங்கள் வந்து ஹோப் என்ஜிஓவில் அரேஞ்ச் பண்ணீங்க, எல்லாத்துக்குமே சொன்னீங்க, பரிசுலாம் கொடுத்துருந்தீங்க, அது இப்போ அது போர்வெல்லாம் கொடுத்துருந்தீங்க, எல்லாம் நல்லா கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன மைண்டில் எடுத்துக்கிட்டீங்க? அது வந்து மக்களுக்கு அப்படியே இப்போ உலக அளவில் பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமே சொல்லுங்க. நாங்கள் வந்து என்ஜிஓவிலேருந்து எங்களுக்கு வந்து ஹோப் என்ஜிஓ தான் சார் எங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏரியாவில் ஒரு ஒரு வீடு வீடாக நாங்கள் போயிட்டு ஏரியாவில் நிறைய பேர் வேக்சினேஷன்லாம் போடாமையே இருந்தாங்க. நாங்கள் நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணி ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் நாங்கள் அதிகப்படியாக பேசி அவங்கள பிஹெச்சுக்கே வராத அளவுக்கு நாங்கள் வீடு தேடி போய் அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் நாங்கள் வேக்சினேட்டர் போட்டுட்ருக்கோம் சார். இப்போ வந்து நாங்கள் ஏரியாவுக்கு போகிறப்ப எங்களுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எதுக்காக வேக்சினேட்டர் நாங்கள் போட்டுக்கணும், நாங்கள் ஊசி போடுறது தான் எங்களுக்கு வந்து பணம் தரீங்களா, இல்லை கேஸு இது இது பண்ணுவோம் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எங்களையே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்கள்ட்ட பேசி ஒரு ஒருத்தங்களுக்கு புரிய வச்சு இப்போ எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ வந்து வேக்சினேட் முடிச்சிட்டாங்க சார். இப்போ முடிச்சிட்டாங்க. அதேமாரி நாங்கள் வந்து என்ஜிஓ ஸ்டாஃப்னு எங்களை பார்க்காம எங்கள் பொது மருத்துவமனையில் வந்து அவங்களில் ஒரு ஆளாக தான் எங்களையும் நினச்சி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களையும் மோட்டிவேஷன் பண்ணி எங்களுக்கு எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். ஹோப் என்ஜிஓன்றதுனால எங்கள் என்ஜிஓ ஸ்டாஃப்னு தனியாக இல்லாமல் எங்களை ஒரு ஒருத்தவங்களையும் தனித்தனியாக அவங்க ஸ்டாஃப் மாதிரியே தான் எங்களையும் நடத்தி எங்களை வழி நடத்துகிறாங்க சார். தேங்க்யூ சார்.
நீங்க பேசுறீங்களா? இல்ல, இப்ப எல்லாம் எல்லா பொருட்களையும் கெமிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்பவுமே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதையே நம்மளால தடுக்க முடியல. ஒரு ஆப் வச்சிருக்காங்களா? இப்ப நீங்க சார் சொன்னாங்க, நான் சூட் பண்ணிருந்தா அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. அந்த எல்லாருக்குமே பெரியவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆப் இருக்கு? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பாத்துட்டு இருப்பாங்க, உங்க மூலமா மெசேஜ் போடணும். கண்டிப்பா அது வந்து ஆப் நானோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், டவுன்லோட் பண்ற மாதிரி வீடியோ பாக்கும்போது. பாலித்தீன் கவரும் தடுக்கணும்னு சொல்றாங்க, ஆனா அது தடுக்கிறாங்க. அது ஒரு ரெண்டு வீக் கூட இருக்க மாட்டேது. அதுக்கப்புறம் திரும்பவும் பாலித்தீன் கவர் வருது, அதே தொடர்ந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் போராடுங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சு யாரும் சொல்லிட்டு இந்த சாருக்கு தொடர்பு கொடுங்க. சார் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நேரட்டாக போவாங்க. பயப்படாமல் டைரெக்டாக எதையும் மூவ் பண்ணால் தான் நம்ம அதை தடுக்க முடியும். ஓகேவா? இதுதான் நீ கேட்ட கேள்வி தான். நீங்கள் கேட்குறத விட அங்கே ஒருத்தர் கண்ணால் பார்க்குறீங்களா? சார்ட்டை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். மேடம் தாங்க, மேடத்தில் பெண்கள் விஷயமா எனக்கு எதாவது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இந்த விஷயத்தையும் சொல்லுங்கள், அவங்க அது அதுக்குள்ளே ஸ்டெப் எடுப்பாங்க. அதே மாதிரி எடுக்கிறாங்க தான், எல்லாருமே கேட்கணும்ல, கேட்க மாட்றாங்களே. பொதுமக்கள் சரிங்களா? இல்ல கேப்பாங்க. ஒரு ஒருத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா கண்டிப்பா இன்னொருத்தவங்க அதை தப்பா செய்ய மாட்டாங்க, அது உறுதி தான். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப எல்லாரும் வண்டியில போறாங்க, போகும்போது ரோட்லயே யூரின் பாஸ் பண்றாங்க, எச்சு துப்புறாங்க, அதெல்லாம் ஏன் கேட்க மாட்றாங்க யாரும்? யாராவது ஒருத்தவங்க கேட்கலாம்ல, இதே மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு, அதையும் ஒழிக்க முடியல. ஆமா, அதுக்கு வந்து யார் மெயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம அததான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணனும். எல்லாம் எப்படி அது எப்படி போக முடியும்? கண்டிப்பா தெரியுது. இப்போ நான் ஒரு ஸ்கூலு, எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலுக்கு போகிற தெருவில் முனையிலேயே நடக்குது மேடம் சொல்கிறது மாதிரி. அந்த விஷயம்லாம் நிறைய தடுத்தா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் போகிறாங்க, அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணாலே போதும். இப்போ நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அதுக்குள்ளே மக்கள் இருக்காங்களா, கேட்டிருப்பாங்களா அந்த மேலே சொன்னதை, அதுக்குள்ளே முயற்சியாக கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர் மேடம், தேங்க்யூ ஸோ மச்.